பயன்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அப்போ வந்து அமாவாசை பௌர்ணமி திதி அப்படின்னாலே நமக்கு திரிசூன்யம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமாவாசை பௌர்ணமி திதிகளில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை அமாவாசையில் பிறந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய முன்னோர்கள் வழியில் கண்டிப்பாக அவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம இருந்தால் தான் ஒரு குழந்தை அமாவாசையில் பிறக்கும். அதே மாதிரி பௌர்ணமி அப்படிதான். பௌர்ணமி என்பது என்னென்னா, அமாவாசை என்பது முழு இருட்டு, பௌர்ணமி என்பது முழு வெளிச்சம். அப்போ ஒரு குழந்தை அந்த திதி சூனியம் வேணால் இல்லாமல் இருக்கலாம், பட் என்னென்னா அந்த அமாவாசையில் பிறந்தவங்க தனக்காக, அதாவது எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, அந்த அம்மா ஒரு பழமொழி இருக்கும், அமாவாசையில் பிறந்த அவன் திருடனாக இருப்பான், அது கிடையாது. அவங்க மற்றவங்களுக்கான ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க பிறந்தது இருட்டில், ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு வழி நடத்துவாங்க. அதே மாதிரி இந்த பௌர்ணமி திதியில் பிறந்தாலும் அப்படி தான். அவங்க ஒரு பௌர்ணமி திதியில் பிறந்தால் ஓவர் பிரைட் என்ன ஆகும், அவங்களுக்கு அது யூஸ் ஆகாது, மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும். அப்போ அதனால இந்த அமாவாசை பௌர்ணமி திதியில் பிறந்தவங்க தனக்காக அல்லாமல் மற்றவர்களுக்காக வாழக்கூடியவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு தெரியும். சரிங்களா, இப்போ அமாவாசை பௌர்ணமி இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு, அதாவது பதினான்கு நாட்கள், பதினான்கு நாட்கள் அப்படிங்கிறப்ப அமாவாசை ஒன்று வந்துடும், பௌர்ணமி வந்துடும். அப்போ இந்த பதினான்கு திதிகள் தான் வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் நமக்கு மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. இப்போ அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியது வளர்பிறை, பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடியது தேய்பிறை. அப்போ நம்ம அந்த தேய்பிறையில் நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யலாம், அந்த வளர்பிறையில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரதமை திதி. அமாவாசைக்கு அப்புறம், அமாவாசைக்கு அப்புறம் அடுத்த நாள் வரக்கூடியது அந்த வெறுமானம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த பிரதமை திதி. பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் வரக்கூடியது பிரதமை திதி. இது வந்து நமக்கு காமன். சரிங்களா, அடுத்தது பிரதமைக்கு அப்புறம் துவிதியை முதல்ல எழுதிக்கோங்க. அடுத்தது திருதியை. இப்போ நீங்களே என்ன திதியில் பிறந்தீங்க, உங்களுக்கு அந்த திதியினால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கோ, அதன் மூலமாக நம்ம எப்படி அதை சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா, அடுத்தது சதுர்த்தி. கொஞ்சம் இடம் விட்டு எழுதுகிறேன். அடுத்தது பஞ்சமி, அடுத்தது ஷஷ்டி, ஐந்தாவது திதி, ஆறாவது திதி ஷஷ்டி திதி, ஏழாவது திதி சப்தமி, சப்தமினா ஏழு, அடுத்தது அஷ்டமினா எட்டு, அடுத்தது நவமி ஒன்பது, அடுத்தது தசமி பத்து, அடுத்தது ஏகாதசி. நான் திதி எழுதிடுறேன், முதல்ல எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம அழிச்சிட்டு நம்ம மேற்கொண்டு மறுபடியும் மற்றது எழுதிப்போம். அடுத்தது துவாதசி, அடுத்தது த்ரயோதசி, அடுத்தது சதுர்த்தசி. பதினான்கு திதிகள், அடுத்தது அமாவாசை ஒண்ணு, பௌர்ணமி ஒண்ணு. அப்ப இந்த திதிகள் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா மாறி மாறி வரக்கூடியது. பதினைந்து நாள் அமாவாசையாகவும், பதினைந்து நாள் பௌர்ணமியாகவும், அதாவது வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் நம்ம ஜாதகத்தில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த திதிகள் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன திதி, நம்ம அமாவாசை பௌர்ணமி, அடுத்தது பிரதமை துதியை திருதியை, மூன்றாவது சதுர்த்தி, நான்காவது அடுத்தது பஞ்சமி, ஐந்தாவது அடுத்தது ஷஷ்டி, ஆறாவது அடுத்தது ஏழு சப்தமி, எட்டு அஷ்டமி, ஒன்பது நவமி, பத்து தசமி, பதினொன்று ஏகாதசி, பன்னிரெண்டு துவாதசி, பதிமூணு த்ரயோதசி, பதினான்கு சதுர்த்தசி. இந்த பதினான்கு திதிகளில் தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், மாறி மாறி பிறந்திருப்போம். மாறி மாறி ஒரு உயிர் இறப்பு என்றாலும் இந்த திதிகளில் தான் நமக்கு இறப்போம். சரிங்களா, அப்போ நம்ம சொல்லுவோம் இந்த திதி தான் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பிறந்த நட்சத்திரத்தை எடுத்து நமக்கு ஜென்மத்தில் அர்ச்சனை பண்ணுவோம், நம்ம ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இறந்ததுக்கு மட்டும் என்ன கொடுப்பாங்க, திதி தான் கொடுப்போம். அப்போ அந்த திதி முன்னோர்களுக்கு சரியாக கொடுக்கல, சரியாக அவங்கள நம்ம பார்க்கல அப்படிங்கிறப்ப அதுதான் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே திதி சூனியமாக ரெண்டு ராசிகள் நமக்கு பாதிக்கப்படும். அந்த ரெண்டு ராசிகளில்
நம்ம வளர்பிறையில் பிறந்திருந்தால் முதல் வரக்கூடிய ராசியும் தேய்பிறையில் பிறந்திருந்தால் அடுத்து வரக்கூடிய ராசியும் நமக்கு திதிசூனியமாகும். அப்போ அந்த திதிசூனியமாகும் போது திதிசூனியமாகக்கூடிய கிரகங்கள் நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், அடுத்தது திதிசூனியமாகக்கூடிய ராசிகள் மூலமாக நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், சார் ஒரு நிமிஷம், பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. சி ஏகாதசி திதியில் பிறந்தவங்களுக்கு ஏன்னா இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏகாதசி திதியில் பிறந்தால் தனுசும் மீனமும் தான் திதிசூனியமாயிருக்கும். தனுசு மீனமும் குருவோட வீடு, நம்ம ஏற்கனவே இதுக்கு பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். எது பார்த்துருக்கோம், அதாவது துதியை திதிக்கு பார்த்துருக்கோம். துதியை திதிக்கும் ஏகாதசி திதிக்கும் குருவுடைய வீடு தான் திதிசூனியமாக இருக்கும். என்ன வீடு, மிதுனமும் சாரி மீனமும் தனுசும். அப்போ தனுசு மீனங்கிறப்ப காலச்சக்கரத்துக்கு அது ஒன்பதாவது வீடு, 9, 12 காலச்சக்கரத்துக்கு 9, 12 வீடு. அப்போ இந்த ஏகாதசியில் பிறந்தவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு தான் வழிகாட்டியிருப்பாங்க, அவங்களுக்கு யாரும் வழிகாட்டி இருக்க மாட்டாங்க. நான் முதலே சொல்லியிருப்பேன், குருனா அவங்களுடைய படிப்பு அவங்களுக்கு பயன் கொடுக்காது. அவங்க என்ன தான் படிச்சிருந்தாலும் படித்தது ஒன்று செய்கிற வேலை ஒன்றாக இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, அறிவுரை சொல்லுவாங்க, ஆனால் இவங்களுக்கு யார் அறிவுரை சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் முடியாது. ஏன்னா குரு அப்படின்னால என்ன சொல்லியிருக்கேன், குரு இல்லாத வித்து குருட்டு வித்து. அப்போ அப்பாவுடைய சொத்தம், அப்பாவுடைய அரவணைப்போ, அப்பாவுடைய அந்த இதுவும் அனுபவிக்க இவங்களாலேயும் முடியாது. இது ஆல்ரெடி நம்ம துதிய திதிக்கு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நான் ஒரு முறை ஒரு கிளான்ஸ், ஒரு சிம்பிளாக நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தால் கண்டிப்பாக இது 9, 12 மடமாக தான் வரும். அப்போ தந்தையாருடைய அந்த உயர் கல்வி அப்படிங்கிறது பாதிப்பு கொடுக்கும். வெளிநாடு தூரதேச பிரயாணங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக நமக்கு பாதிப்பு கொடுக்கும். அடுத்தது ரிஷபலக்கணமாக இருந்தால் 8, 11 ரிஷபலக்கணமாக இருந்தால் 8ஆம் மடமும் 11ஆம் மடமும் வரும். இவங்க கொஞ்சம் அந்த 8ஆம் மடம் திதிசூனியமாக வந்தாலே திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாது, அல்லது அப்படியே அமைச்சுக்கிட்டாலுங்க கூட கொஞ்சம் அதில் வாழ்க்கையில் போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சேமிப்பு பண்ண முடியாது, ஒரு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம பெரிய அளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. என்னமோ சம்பாதிக்கிறோம் அப்படின்னு இருக்கிறமா வளைஞ்சு ஒரு பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்காது சரிங்களா. அடுத்தது மீன லக்னமாகி, சாரி மீனங்கிற மிதுன லக்னமான 7, 10ஆம் இடம். அப்போ குருவுடைய வீடு, ஆல்ரெடி மிதுன லக்னத்துக்கு குரு பாதகாதிபதி. அப்போ 7ஆம் இடங்கிறப்ப திருமணத்தை கண்டிப்பாக தாமதப்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் தொழில் பாதிப்பு கொடுக்கும், அடுத்த நிலைக்கு போக முடியாது. ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் கல்யாணம் ஆனால் அடுத்த நிலைக்கு போயிடலாம், அடுத்த நிலைக்கு போனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுடைய சரிவு அப்படிங்கிறது இருக்கும். அது எப்போனா அந்த திசாபுத்தி நடந்தால் மட்டும்தான். நல்லா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இது எல்லாமே திசையோ புத்தியோ அந்த கிரகம் நின்று அந்த வீட்டில் நின்று தசை நடத்தினா மட்டும்தான் சரிங்களா. அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற பாதிப்பு என்னென்னா இருக்கும், அது அந்த அதிகமான பாதிப்பை கொடுக்கறது அப்போ தான். கடகலகணத்துக்கு 6, 9ஆம் இடம். அப்போ கடனால் பிரச்சனை கொடுக்கும், நோயால் பிரச்சனையை கொடுக்கும். அப்பாவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன்பட்டு கொடுத்துருப்பாங்க, அப்பாவுடைய புண்ணியத்தை அனுபவிக்க முடியாது, அப்பாவுடைய சொத்தை அனுபவிக்க முடியாது. நம்ம சம்பாரித்த போது நம்ம அனுபவிக்க முடியாது, நம்ம சம்பாரித்த கடனுக்கே கட்டிகிட்டு இருந்தால் எப்படி நம்ம அனுபவிக்கிறது. அது எல்லாமே இந்த 6, 9ஆம் இடத்தோடைய வேலையை கண்டிப்பாக செய்யும். அடுத்தது சிம்மலக்னம், சிம்மலக்னமாக இருந்தால் 5, 8 சொல்லியிருக்கேன் என்னெல்லாம், மனசு வலியை கொடுக்கும், பூர்வீக சொத்தில் இழப்பு கொடுக்கும், காதல் ஒரு பிரச்சனையாக முடியும், மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாது, காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில் ஒரு பிரிவினையை கொடுக்கும். அது சிம்மலக்னத்துக்கு ஏகாதசி திதியெலாம் பிறந்திருந்தால் குழந்தைங்களால் ஒரு மனக்கவலையை கொடுக்கும், அடுத்தது குழந்தைங்களால் ஒரு அவமானத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததான் கன்னிலக்னம், கன்னிலக்னம்னாலே நமக்கு 4, 7 பாதகமாக போயிடுச்சு. அப்போ திருமணம் தாமதமாகும், இல்லைன்னா திருமண வாழ்க்கை நிறைவு இருக்காது. 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு சுகஸ்தானம் கிடைக்காது, ஒரு வீடு ஒரு சொத்து இதெல்லாம் வாங்கலைன்னா அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். வீடு வாங்கியிருப்போம்,
ஆனால் அந்த வீட்டை அனுபவிக்க முடியாமல் இருக்கும். இது மாதிரியெல்லாம் இந்த கண்ணில கணக்குக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். இதை முன்னாடி போய் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் விளக்கமாக வேணால் துதிய தேதியில் சொல்லியிருப்பேன். அடுத்தது விருச்ச இலக்கணம். விருச்ச இலக்கணத்துக்கு 3-6. அப்போ மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை கொடுக்காது. வேலையில் இடமாற்றம் ஏற்பட்டு இருக்கும், வேலை மாற்றத்தை பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு நிலையான வேலையில் உட்கார முடியாது. கடன் வாங்கினா அடுத்தடுத்து வளர்ச்சி போயிட்டே இருக்கும், கடன் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு வழக்கு, கம்முனே இருக்க மாட்டாங்க, நம்ம பாட்டு கம்முனு இருப்போம், சிவனேன்னு அவங்க கம்முனு இருக்க விட மாட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையும் கொண்டு வந்துடுவாங்க. அடுத்தது விருச்ச இலக்கணம். விருச்ச இலக்கணத்துக்கு 2-5. பணம் எவ்வளோ சம்பாரித்தாலும் வச்சுருக்க முடியாது. 5-ம் இடம் பூர்வீக சொத்து. பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாது. குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்தி கொடுக்கும். ஒரு வழிகாட்டுதல் இருக்க மாட்டாங்க, ஏன்னா குருனாலே யாருங்க, நம்ம முன்னோர்கள் தான். அப்போ வழிகாட்டுதல் இருக்காது. தனுசாக இருந்தால் 1-4. தாயாருக்கு பாதிப்பு கொடுக்கும், தாய் மூலமாக இவர்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கும். அடுத்தது நிலையாக ஒரு ஊரில் இருக்க முடியாது, சொந்த ஊரில் இருக்க முடியாது. 4-ம் இடம் தீசுணுமேட்டா, சொந்த ஊரில் இருக்கவும் முடியாது, வெளியே போகவும் முடியாது. சொந்த ஊருட்டு வெளியே போயிட்டால் நல்லா இருப்பாங்க, ஆனால் சொந்த ஊருட்டு போக முடியாது, பிடிச்சி வச்சுக்கும். அதுதான் திதி சூன்யம். அடுத்தது மகர லக்னம். மகர லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3-12 டாக்குமெண்ட் பிரச்சனை, பத்திர பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ளே அடிச்சுக்கிறது, பங்காளிகளுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறது, தனம் பிரிய மாட்டேங்குது, அது பிரிய மாட்டேங்குது அப்படின்னு சொத்துனால பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த மகர லக்னத்துக்கு. அடுத்தது கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2-11. பணம் கையில் தங்காது, யார் கையிலையும் இவங்க பணத்தை கொடுக்கக்கூடாது. பெரிய பணம், கோடிக்கணக்கில் பணம் லாஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆகிறது எல்லாமே இந்த கும்பலக்கணம் ஏகாதசி தேதியில் பிறந்தா. அடுத்தது மீனலக்கணம். மீனலக்கணம் ஏகாதசி தேதியில் பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1-10. 1-ம் இடமும் 10-ம் இடமும் தீசுணியமாக போயிடும். அப்போ என்ன தான் திறமை இருந்தாலும் படித்து படிப்புக்கு உண்டான வேலைக்கு போக முடியாமல் அவங்களுடைய திறமை எல்லாமே பலன் கொடுக்காமல் போயிடும். ஒரு ஜீவனத்தை பண்ண முடியாது, ஒரு கௌரவமாக வாழ முடியாது, எல்லாத்துலேயுமே ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஏகாதசி திதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிதேவதை அப்படின்னா தர்ம தேவதை, வளர்பிறைக்கு பார்வதி, பார்வதினா மதுரை மீனாட்சி, மதுரை மீனாட்சி வளர்பிரில் பிறந்தவங்களுக்கு, தேய்பிரில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான். திருநள்ளாறு தேய்பிரில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் திருநள்ளாறு, சரிங்களா. ஏகாதசியில் பிறந்தவங்களுக்கு பார்வதி, மதுரை மீனாட்சி, ஓகேவா. அடுத்ததான் நம்ம அடுத்ததுக்கு போயிடலாமா?